நிலை மாற்றம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிளைமேட் சேஞ்ச் நான் பல இடங்களில் அதுக்கு மீம்ஸ் போடுறான். புரிஞ்சுக்குங்கடா, தமிழன் தமிழன் உணர்வு மட்டும் இல்லை, தமிழா நீ இன உணர்வு கொள். ஆனால் இந்த மாதிரி பேசி தமிழனை கொல்லாதே அப்படின்றது தான் நான் சொல்றேன். உலகம் முழுக்கவே 20 விழுக்காடுகளுக்கும் மேலாக பால் தரும் மாடுகளால் தான், அவை உமிழும் மீத்தேன் வாயுவினால் தான் ஓசோன் படலங்களில் புவி வெப்பமயமாகுதல் ஏற்பட்டு அதனால் தான் பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்றதுனால தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. உலக நாடுகள் அனைத்தும் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம், இந்த மாடுகள் உமிழும் மீத்தேனை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், இல்லைன்னா மக்களுக்கு இதனால் ஆபத்து ஏற்படும். என்ன, வெயில் அடிக்கும்போது மழை பெய்யுது, மழை அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, அதனால தான் உடல் உபாதைகள், முட்டு வலி, கால் வலி, கை வலி, இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே பருவநிலை மாற்றம் தான். கிளேசியஸ் உருகி வெள்ளம் வருது, ஆனால் மறுபடியும் தண்ணியே வராது, ஏன்னா அது உருகி போயிடும். இதெல்லாம் பருவநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய மிக முக்கிய விஷயங்கள். கடந்த 2 வாரத்துக்கு முன்னால லண்டன்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் மாட்டுக்கறியை பேன் பண்ணிருக்கிறாங்க. இந்த பல்கலைக்கழகத்தில் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, ஏன்னா நாங்கள் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கு அரசுடன் ஒத்துழைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மீத்தேனை உமிழும் மாடுகள் அவைகளுக்கு சரியான முறையில் உணவு கொடுக்க வேண்டும். ஏன் கேஸ் வெளியே விடுது அப்படின்னு சொன்னால் இன்டைஜஷன். அந்த இன்டைஜஷன் ஏன் வருதுன்னு சொன்னால் சரியான உணவை அது உட்கொள்வதில்லை, அது புல்லாக இருந்தாலும் சரி. அந்த புல்லெல்லாம் எப்படின்னா, இதனால் வரைக்கும் சீனாவிலிருந்து நாம் வாங்கக்கூடிய அந்த உரம், அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு கோளாறுகள், இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணும். அதனால் விவசாயம் நன்றாக இருந்தால்தான் இந்தியா இஸ் அ அக்ரிகல்ச்சர் ஸ்டேட், இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. எல்லாருமே விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அப்போ அதில் நாம் பல விஷயங்களை செய்யணும்னா அதற்கு என்ன வேண்டும்னா, நிலம், நீர், நிலம், இந்த ரீஹாபிலிட்டேஷன், அதை கூட அதை 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 எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு வந்து தடை போடுறாங்க, கூடாது கூடாது அப்படின்னு மக்களை வந்து எமோஷனலாக பெயின் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறான், நீர், நாம் வந்து நதிகளை ஒருங்கிணைப்போம்னா, இப்போ பாருங்கள் புதுசாக கோதாவரிக்கு புதுசாக கிளம்பியிருக்கிறானுங்க, கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து இவங்க நாசம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி பவர், மின்சாரம் வேணும், தொழிற்சாலைகள் பெருக வேண்டும் என்றால் மின்சாரம் வேண்டும். மின்சாரம் குறித்த நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிக்கும் தடை போட்டுக்கிட்டே இருக்கிறான். கூட உங்களை எடுத்தா பிரச்சனை, நீங்கள் எங்கே எடுத்தாலும் பிரச்சனை. அது அப்புறம் அந்த இன்னொரு ரூட்டில் போய் அதான் நீங்கள் கொடுக்குறியா, ஆமாம், ஏன் நீ செய்ய, உன்னை யாரும் வேணாம்னா, கம்யூனிஸ்டுக்கார ஒரு 100 பேரை ட்ரெயின் பண்ணி பவர் ஸ்டேஷனை பில்டப் பண்ணுங்க. உனக்கு பிரச்சனையே நீங்கள் இப்போ இந்த கம்யூனிஸ்டுக்காரன் புறக்கிறதுல இருந்தே அசோகர் மரத்தை நட்டார், அசோகர் மரத்தை நட்டார்ன மாதிரி அரசை எதிர்த்து வேலை செய், அரசை எதிர்த்து வேலை செய்யன்னு சொல்லியே வளர்ந்தவங்க தான் அந்த கம்யூனிஸ்ட். இதுதான் பிரச்சனையே. ஸோ ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் இந்த அரசாங்கம் மிக தெளிவாக பல விஷயங்களை செய்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த சீனாவிலிருந்து அந்த ஆன்டி டம்பிங் பாலிசி சொன்னார் நம்ம சத்யகுமார், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் கூட அதை அதிக அளவில் நாம் கடைபிடித்திருக்கிறோம். அதே மாதிரி பல்வேறு விஷயங்களில் ரொம்ப இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, இன்னைக்கு தலைப்பே இந்தியாவை துண்டாட நினைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கும் சீன பொருட்களை புறக்கணிப்போம். இது ஏன் சார் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் அனைவரும் தான் சேர்ந்து செய்ய வேண்டும். இங்கே இருக்கிற ஒரு 50 பேரோ இல்லை 100 பேரோ, இன்னும் ஒரு 50-100 பேர்கிட்ட இதை சொல்லணும். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏன் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், நாளைக்கே போகும்போது உங்கள் கையிலிருந்து செல்ஃபோன்லாம் தூக்கி போட்டு போயிடுங்கலாம் சொல்லலை.
இந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை 70 வருஷமா இருக்கிற விஷயத்தை 7 வருஷத்துல மாற்ற முடியாது. ஆனால் நான் சொன்னது போல பல்வேறு இடைஞ்சல்கள் நமக்கு வருகிறது. தொழிற்சாலைகளை இயங்க விடாமல் செய்கிறார்கள். இங்க சீனாவினுடைய மிக மிக முக்கியமான ஆயுதம் என்ன? அவர்கள் மிகப்பெரிய உற்பத்தியை அவர்கள் செய்ய முடிகிறது என்று சொன்னால் பணம் மட்டுமே காரணம் அல்ல, மேன்பவர், மக்கள், மக்கள் தொகை. அதற்கு நிகராக நம்ம கிட்டே இருக்குது. மேபி இன்னொரு 5-10 வருஷத்துக்குள்ள நம்ம சீனாவை கிராஸ் பண்ணிடுவோம். அதனால தான் மக்களை மழுங்கடிக்கக்கூடிய சக்தியாக மக்களிடையே பொய்களை பரப்பி, மக்களிடையே வதந்தியை சொல்லி நம்முடைய தேசத்தை பாழாக்குவதற்காக இந்த இடதுசாரிகள் என்கின்ற பெயரில் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று அதில் நம்ம டெய்லி பார்க்குறோம். நிறைய பேர் என் கூட கூட நிறைய பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்யகுமார் கூட ரொம்ப ஒரு சின்ன வயசு, எனக்கே அவ்வளோ கோவம் வரும்போது சத்யகுமார் அவ்வளோ வராதா? எனக்கு 50 வயசு, அவருக்கு 25 வயசு. கோவம் வரதா செய்யும், ஆனாலும் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க. என்னடா தேசத்திற்கு துரோகம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொடர்ந்து நம் முன்னே இருக்கக்கூடிய ஆபத்து இதுதான். நான் வந்து இந்த புள்ளி விவரங்களுக்குள்ள ஏன் போகலான்னு எல்லாமே சத்யகுமார் கொடுத்துட்டாரு. நான் இங்கே வரும்பொழுது நான் வேற ஏதோ நினச்சிக்கிட்டு வந்தேன், அவர் பேசுனதை பார்த்துட்டு நான் நம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சீன பொருட்களை நாம் எப்படி கையாள்வது அப்படின்னு சொன்னால் இப்படி தான் செய்யணும்,